ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அவகேடோ டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ரெண்டு பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். ரெண்டு பக்கமும் நெய் தடவி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. கிறிஸ்பியாக டோஸ்ட் பண்ணிவிடுங்க. பிரெட் ஒரு ஓரமாக வச்சுட்டு அவகேடோ நல்ல பழுத்த பழமாக ஒரு அவகேடோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி ஒரு கப்பில் போட்டு எடுத்து தனியாக வச்சிடலாம். சீட்ஸ் எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்பூனில் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக மேஷ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம பிரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ ரொம்ப நல்லா வரும். இப்போ அதில் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பிளாக் பெப்பர் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம அவகேடோ ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். காலையில் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சால் 5 நிமிஷத்தில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரம் ரெடி ஆயிரும். குயிக்காக வேலை முடிஞ்சிடும். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. சரி, அவ்வளோதாங்க. அவகேடோ டோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேணும் அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் மேலே. இன்னுமே கூடுதலாக டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம அவகேடோ டோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.